வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. தலைப்புச் செய்திகள். வாக்கு எண்ணிக்கையின் போது வாக்கு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளை விவிபாட் சீட்டுடன் சரிபார்ப்பதை கட்டாயமாக்க கோரிய பொதுநல வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. கர்நாடக காங்கிரஸ் எம்பி தென்னிந்திய தனி நாடாக அறிவிக்கப்படும் என்று கூறியதற்கு ராகுல் காந்தி அமைதியான ஒப்புதல் அளித்துள்ளார். ராகுல் காந்தியின் ஒப்புதல் நாட்டை உடைப்பதற்கான தெளிவான செயல் என்றும், இந்திய அரசியல் சாசனம் மற்றும் பாபா சாஹேப் அம்பேத்கரை அவமதிக்கும் செயலாகும் என்று பிரதமர் மோடி பரபரப்பு குற்றச்சாட்டு. திருப்திப்படுத்தும் அரசியல் மற்றும் வாக்கு வங்கி அரசியல் ஆகியன காங்கிரஸ் கட்சியின் மரபணு. ஜன்ஸ்கீர் சம்பா பகுதியில் நடைபெற்ற பாஜக பேரணியில் பிரதமர் மோடி தாக்கு. முஸ்லிம்கள் மீது வெறுப்பை தூண்டும் பிரதமர் மோடி மீது நீதிமன்றம் விசாரணை நடத்த வேண்டும். இதுவரை தேர்தல் ஆணையம் பிரதமர் பேச்சின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. நாட்டில் மத வகுப்பு கலவரங்களை வெடிக்க செய்யும் நிலையை பிரதமரே தூண்டுவது போல் பேசலாமா என்று திராவிட கழக தலைவர் கி வீரமணி கேள்வி. பிரதமர் மோடி மத அரசியல் செய்ததில்லை, சமூகத்தை பிளவுபடுத்தும் நினைத்ததில்லை. உத்தரப்பிரதேச பிரச்சாரத்தில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் உரை. அரசியல் கட்சி தலைவர்கள் மத துவேஷ கருத்துக்களை தேர்தலுக்காக பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். ராஜஸ்தான் மாநில பிரச்சாரத்தில் இஸ்லாமிய மக்கள் குறித்த பிரதமர் மோடியின் சர்ச்சை பேச்சுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். ராஜஸ்தான் மாநில பிரச்சாரத்தில் இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான பிரதமர் மோடியின் சர்ச்சை பேச்சு. பிரதமர் மோடியின் பேச்சு தேர்தல் விதிமுறைகளை மீறுவதாகும். தேர்தல் ஆணையம் பிரதமர் மோடி மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வேண்டுகோள். மதுரை சித்திரை திருவிழாவுக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றவர் மீது கஞ்சா போதையில் இளைஞர்கள் நடத்திய தாக்குதல் சம்பவம். தமிழகத்தில் திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களின் புழக்கம் சகஜமாகி விட்டதாக கோவை பாஜக வேட்பாளர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. கடந்த சில தினங்களில் கஞ்சா போதையால் நடக்கும் 4வது குற்ற சம்பவம் இது என்றும், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தூக்கத்தில் இருந்து எப்போது விழிப்பாரோ என்று கேள்வி. தன்னுடைய குடும்பத்திலேயே பலருக்கு ஓட்டு இல்லை. 100% வாக்காளர்கள் வாக்களிக்க தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. பாஜக தலைவர் ஒருவர் வெடிகுண்டு வெடிப்பேன் என்று கூறும் நிலையில், என் மீது உங்களுக்கு வெறுப்பு இருந்தால் என்னை கொன்று விடுங்கள், எதிராக பேசுபவர்களை கொலை செய்யவும் சிறையில் அடைக்கவும் பாஜக முயற்சி செய்வதாக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வெப்பத்தை தணிக்க வெப்ப தணிப்பு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். தமிழ்நாடு மாநில திட்ட குழு தயாரித்துள்ள வெப்ப தணிப்பு திட்டத்தை போர்க்கால அடிப்படையில் செயல்படுத்த தமிழ்நாடு அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வேண்டுகோள். கேரளாவில் மத்திய விசாரணை அமைப்புகளுக்கு ஆதரவாக ராகுல் காந்தி கருத்துக்களை தெரிவித்து இருப்பது அவர் பக்குவமற்றவர் என காட்டுகிறது. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் சாடல். வெளிநாட்டிலிருந்து ஊடுருவி இந்தியாவிற்குள் வந்தவர்கள் என இஸ்லாமியர்களை குறிப்பிட்டிருக்கும் பிரதமர் மோடி மீது எப்போது நடவடிக்கை எடுக்கப்படும்? மன்மோகன் சிங் கூறியதை திரித்து மதத்தின் பேரில் மக்களை பிரிக்கும் மோடியின் மீது என்ன நடவடிக்கை பாயும் என்று திமுக எம்பி தயாநிதி மாறன் கண்டனம்.
பதாஞ்சலி நிறுவனம் தவறான விளம்பரங்களை வெளியிடுவதாக தொடரப்பட்ட வழக்கு. பொது மன்னிப்பு கோரும் விளம்பர நகல் பூத கண்ணாடியை வைத்து பார்க்கும் அளவுக்கு சிறியதாக உள்ளது என்றும், பதாஞ்சலி நிறுவனத்தின் விளம்பரங்களை இதுபோன்ற சிறிய அளவில்தான் வெளியிடுவீர்களா என உச்சநீதிமன்றம் கேள்வி. பதாஞ்சலி விளம்பரத்துக்கு இணையாக மன்னிப்பு இருக்க வேண்டும் என்று கடும் தாக்கு. திருவான்மியூர் கலாசக்திரா அறக்கட்டளையில் 15 ஆண்டுகளுக்கு முன்பு படித்த மாணவியின் பாலியல் புகார். மாணவியின் புகாரில் கலாசக்திரா முன்னாள் பேராசிரியர் ஸ்ரீஜித்தை கைது செய்தது அடையாறு மகளிர் போலீஸ். படிக்கட்டில் மாணவர்கள் பயணிப்பதை தடுப்பது தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்ட உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் விசாரணை. அனைத்து பேருந்துகளிலும் படிக்கட்டுகளில் தானியங்கி கதவுகளை பொருத்த வேண்டும். தமிழகத்தில் எத்தனை பேருந்துகளில் தானியங்கி கதவுகள் பொருத்தப்பட்டுள்ளன என்று கேள்வி எழுப்பி போக்குவரத்து துறை செயலர் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சென்னை தலைமைச் செயலகத்தில் கோடைக்கால குடிநீர் பற்றாக்குறையை சமாளிப்பது தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் சிவதாஸ் மீனா தலைமையில் ஆலோசனை. கோடைக்காலத்தில் ஏற்படும் குடிநீர் பற்றாக்குறையை சமாளித்து தடையின்றி குடிநீர் விநியோகிப்பது தொடர்பாக ஆலோசிக்கப்படும் என்று தகவல். துணைவேந்தர் இல்லாமல் சென்னை பல்கலைக்கழகம் செயல்படுவது துரதிருஷ்டவசமானது. சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமன விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை. பல்கலைக்கழகங்களை நிர்வகிக்கும் அதிகார அமைப்புகள் கவனமுடன் செயலாற்ற வேண்டும் என்று கூறி வழக்கு விசாரணை வரும் June 5 ஒத்திவைப்பு. தூத்துக்குடியில் சிறுமிக்கு தாலி கட்டி குடும்பம் நடத்திய ஓட்டுநர் மீதான வழக்கு. குற்றம் சாட்டப்பட்ட மணிகண்டனுக்கு 10 சிறை தண்டனையும் ₹2000 அபராதமும் விதித்த தூத்துக்குடி மாவட்ட மகிழா நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. சென்னை கோயம்பேடு அருகே உள்ள VR மாலுக்கு வெடிகுண்டு மிரட்டல். இமெயில் மூலம் விடுக்கப்பட்ட வெடிகுண்டு மிரட்டலால் திருமங்கலம் போலீசார் மோப்ப நாய்கள் உதவியுடன் மாலில் சோதனை. நான்காம் வகுப்பு முதல் 9 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இன்று முதல் கோடை விடுமுறை. மீண்டும் June 3 or 5 பள்ளியை திறக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல். கேரளாவில் பறவை காய்ச்சல் எதிரொலி. தமிழக கேரள எல்லைகளில் கேரளாவில் இருந்து வரும் கோழி வாத்து உள்ளிட்ட வாகனங்கள் முழுமையாக சோதனை மேற்கொள்ள உத்தரவு. IAS, IPS உள்ளிட்ட உயர் பதவிகளுக்கான சிவில் சர்வீஸ் வினாத்தாள்களை AI மூலம் மாநில மொழிகளை தயாரிக்கலாம். 22 மாநில மொழிகளிலும் சிவில் சர்வீஸ் தேர்வுகளுக்கான கேள்வித்தாள்களை வழங்க மதுரையை சேர்ந்த பாலமுருகன் என்பவர் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தூத்துக்குடியில் குடும்ப தகராறு காரணமாக பெற்ற தாயை குத்தி கொலை செய்த கொடூர மகன். தாய் தனது கணவரை பிரிந்து 2 மகனுடன் வசித்து வந்த நிலையில் மற்றொரு மகனான ஜெயனுக்கும் தாய்க்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் கத்தி குத்து. நெல்லை அம்பை சரக காவல் நிலையத்தில் விசாரணைக்கு வந்தவர்களின் பற்களை பிடுங்கிய விவகாரம். நீதிமன்றத்தில் ASP பல்வீர் சிங் ஆஜராகாததால் விசாரணையை வரும் May 29 ஒத்திவைத்தது நெல்லை மாவட்ட நீதிமன்றம். உதகி அருகே சின்கோனா கிராம பகுதியில் 3 காட்டெருமைகள் மர்மமான முறையில் உயிரிழப்பு. உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்ட 1 ஆண் காட்டெருமை 2 பெண் காட்டெருமையின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைப்பு.
பிஇ மற்றும் பிடெக்கு மே முதல் வாரத்தில் ஆன்லைன் விண்ணப்பதிவு தொடக்கம். மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் பதிவு 12 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகும் மே 6 தேதியிலிருந்தோ அல்லது ஒரு வாரம் முன்பாகவோ துவங்குவதற்கு திட்டமிட்டுள்ளதாக தகவல். மாணவர்களுக்கு ஒரு மாதம் வரை ஆன்லைன் வழியில் பதிவு செய்ய கால அவகாசம் வழங்கப்பட்ட உள்ளதாக உயர்கல்வித்துறை அதிகாரிகள் தகவல். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் மர்மமான முறையில் வட மாநில இளம்பெண் ஒருவர் அமர்ந்த நிலையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம். இளம்பெண்ணின் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகுதான் இது தற்கொலையா அல்லது கொலையா என தெரிய வரும் என போலீஸ் தகவல். கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் சித்திரை திருவிழா. அரவானை கணவனாக நினைத்து பூசறையின் கைகளால் தாலி கட்டிக்கொண்ட திருநங்கைகள். மும்பையில் 1990 ஆண்டு இளைஞரை 6 பேர் கொண்ட கும்பல் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம். கொலை வழக்கில் 5 பேர் கைதான நிலையில் 34 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளி ஜஹாங்கீர் தின் முகமது ஷேக் கைது. சட்டவிரோதமாக இங்கிலாந்திற்குள் நுழைந்தவர்களை ருவாண்டாவுக்கு நாடு கடத்துவதற்கான சட்ட மசோதா. இங்கிலாந்தில் புதிய மசோதா நிறைவேற்றம். கடந்த 75 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு கொட்டி தீர்த்த கனமழையில் இருந்து மீண்டது துபாய். துபாயில் இயல்பு நிலைக்கு திரும்பியது விமான போக்குவரத்து. துபாய் சர்வதேச விமான நிலையத்தின் தலைமை செயல் அதிகாரி தகவல். தைவானில் அதிர்ச்சி. 24 மணி நேரத்தில் 240 நிலநடுக்கங்கள் பதிவு. பதினேழாவது ஐபிஎல் கிரிக்கெட். சென்னை அணியை 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி லக்னோ அணி வெற்றி. பதினேழாவது ஐபிஎல் கிரிக்கெட் லக்னோவுக்கு எதிரான ஆட்டத்தில் 108 ரன்கள் விளாசினார் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் ருதுராஜ் கெய்ப்பான். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் புதிய கட்டடத்திற்காக 50 லட்சத்துக்கான காசோலையை வழங்கினார் நடிகர் சிவகார்த்திகேயன். நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் நன்றி. அறிமுக இயக்குனர் பாலாஜி கேசவன் எழுதி இழக்கும் திரைப்படம் எமக்கு தொழில் ரொமான்ஸ். இத்திரைப்படத்தில் நடிகர் அசோக் செல்வன், நடிகை அவந்திகா நடித்துள்ள நிலையில் இப்படத்தின் டீசரை வெளியிட்டது படக்குழு. இயக்குனர் திருக்குமரன் இயக்கத்தில் நடிகர் அருண் விஜயின் 36 படத்தின் தலைப்பு வெளியீடு. அருண் விஜயின் 36 படத்திற்கு இரட்டத்தலை என பெயரிடப்படுவது படக்குழு. எழுத்தாளர் பாஸ்கர் சக்தி இயக்குனராக அறிமுகமாகியுள்ள திரைப்படம் வடக்கன். இத்திரைப்படத்தின் டீசர் இன்று வெளியீடு. தூத்துக்குடி பாகம்பிரியால் உடனுறை சங்கர ராமேஸ்வரர் ஆலய சித்திரை திருவிழா. சுவாமி பாகம்பிரியாளுக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்ட சிறப்பு பூஜை. 504 மாவிளக்கு எடுத்த சுமங்கலி பெண்கள் வழிபாடு. இத்துடன் ஜிம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜிம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளைக்கான ஜிம் லைவ் டாட் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.